உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது. உங்கள் சேனல் டிஜே பிரமாணம் ஆறாம் பாவத்தை ஸ்டிமுலேட் பண்ணுச்சு. கிருபை உபதேசம் இயேசு மரித்ததை ஸ்டிமுலேட் பண்ணி விடுது. நமக்குள்ள அவர்கள் மறுபடி பாவத்தை பேசினார்கள். நாம் மறுபடி ஜீவனை பேசுகிறோம். நான் சொல்லுகிறேன், பாவம் செய்யாதவர்களை மரணம் ஆளும் என்றால் நீதி செய்யாத உங்களையும் என்னையும் ஜீவன் ஆளுகை செய்கிறது. இயேசுவின் நீதி கொப்பாய் நாம் நீதி செய்யவில்லை என்றாலும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடியினால் அந்த ஜீவன் நமக்குள்ளே ஆளுகை செய்கிறது. சிலுவைக்குள்ள வந்தது, ஏதோ நீ பீடி குடிச்சுக்கிட்டு இருக்கிற, ஏதோ நீ ஒட்டு பீடி குடிச்சுக்கிட்டு இருக்கிற, இல்லை வந்து கடன் வாங்கி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிற, இதையெல்லாம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற, இதுக்கெல்லாம் சுமந்து தீர்க்க இயேசு சிலுவைக்கு வரல. இது எல்லாம் பாவங்கள் அல்ல, இவைகள் எல்லாம் மீறுதல்கள். இயேசு சிலுவைக்கு வந்தது பாவங்களை சுமந்து தீர்க்க அல்ல, பாவத்தை சுமந்து தீர்க்க. அந்த பாவம் என்பது சிங்குலர். யார் செஞ்சது? ஆதாம் செஞ்சது. அதனால அவனுக்குள்ள கீழ்படியாமை வந்துச்சு. அந்த கீழ்படியாமை மீறுதல்களை உருவாக்கியது. இப்ப இயேசு ஒரு முடிவு எடுத்தாரு, இந்த விறகு கட்டைய வந்து இந்த எரியறத எடுத்துட்டா கொதிக்கிறது என்ன செய்யும்? ஸோ நமக்குள்ள இருந்த இந்த ஆதாமின் வித்து அதை வெளியெடுக்கணும்னா நாம் வேறு ஒருவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும். கை தட்டுக்கும் ஒருத்தவருக்கு ஆமேன். அவருடைய வித்து நமக்குள் வரும்போது ஆதாமின் வித்து எனக்குள்ள கிரியை செய்ய முடியாமல் போகிறது. ஏனென்றால் நான் வேறொருவரின் பிள்ளையாக நான் என்ன செய்கிறேன்? மாறுகிறேன். அப்ப இயேசு வந்து முடிச்ச உடனே ஜீவன் எனக்குள்ள வந்துருச்சு, ஜீவன் வந்துருச்சு. ஆனா இந்த ஜீவன் எண்ணப்படாமல் இருக்கிறது. அதான் சொல்ல வரேன், முதலாவது பாவம் வந்துச்சு, பாவம் எண்ணப்படாமல் இருந்துச்சு. பிரமாணம் வந்த உடனே பாவம் வந்து என்ன செஞ்சிருச்சு? மரணம் வந்து வேகமாயிருச்சு. அப்படியே இயேசு வந்தாரு, பிள்ளையாயிட்டேன், ஜீவன் வந்துருச்சு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளயும் ஜீவன் இருக்கு. சிஎஸ்சியில் இருக்கவங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு. ஆர்சியில் உட்காந்து இயேசு கும்புறவங்க ஜீவன் இருக்கு. வந்து ரட்சிக்கப்பட்ட பெந்தகோஸ்தக்காரன்ட்ட ஜீவன் இருக்கு. வந்து பிரமாணத்துக்குள்ள இருக்கவங்களுக்கு ஜீவன் இருக்கு. ஆனா அந்த ஜீவன் எண்ணப்படாமல் இருக்கிறது. எப்படி பிரமாணம் வந்த பிறகு மரணம் அக்ரிவேட் ஆச்சோ, அப்படி கிருபையின் உபதேசம் வந்த பிறகு கையை தட்டுங்க அவருக்கு ஆமேன். இந்த ஜீவன் அக்ரிவேட் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன் 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 ஆமேன். சோ பிரமாணம் வராத வரைக்கும் பாவம் தூங்கிட்டு இருக்கு, மரணம் தூங்கிட்டு இருக்கு. 900 வருஷத்துல தான் காலி பண்ணுது. ஆம வேகத்துல போய் ஒருத்தனை காலி பண்ணுது. ஆனா பிரமாணம் வந்த உடனே, சீனாய் மலையில் வந்த உடனே ஆமை வழியா ஆம வேகத்துல போயிட்டு இருந்த பாவம் என்னவாயிடுச்சு? குதிரை ஆகி சக்கதக்க சக்கதக்க சக்கன்னு போய் எல்லாத்தையும் காலி பண்ணுது. அப்படி இயேசு வந்தாரு, ஜீவனை கொடுத்தாரு, கிருபைக்குள்ள உங்களை கொண்டு வந்தாரு. நம்ம கிருபைக்குள்ள வந்தோம், இயேசுவின் பிள்ளையாய் மாறினோம். மாறினோம்னா ஜீவன் வந்துருச்சு. ஆனா ஜீவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு? ட்ரெடிஷனல் சர்ச்சில் ஆம மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு, ஜங்கர ஜங்கன் ஜங்க. அப்புறம் கிருபையின் உபதேசம் சீனாய் மலை வந்த மாதிரி அடுத்து என்ன மலை வருது? கொல்கத்தா மலை. வந்த கொல்கத்தா மலை செய்தி வந்த உடனே கிருபையின் உபதேசம், ஆமை வேகத்தில் இருந்த ஜீவன் இப்பொழுது குதிரை வேகத்தில் என்ன செய்கிறது? மாறுகிறது. கரங்களை தட்டி கர்த்தர்கள் என்று சொல்லுவோம் ஆமென் 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 ஆமென். சோ 900 வருஷத்துல செத்துக்கிட்டு இருந்த மனுஷன் நியாயப்பிரமாணம் வந்து எங்க வந்துட்டான்? 80 வயசுல சாக ஆரம்பிச்சிட்டான். பேரபோலா எங்க படிச்சிருக்கீங்க? மேத்ஸ்ல. எப்படி வரும்? இப்படி வரும். மேல இருந்து ஜீவன்ல வாழ்ந்துகிட்டு இருந்தான் அவன். ஆதாம் பாவம் செஞ்ச உடனே சரட்டின் இறங்கி 40க்கு வந்துட்டான். அப்புறம் பிரமாணம் வந்த உடனே சரட்டின் இறங்கி 0க்கு வந்துட்டான். இப்ப இயேசு சென்ட்ரல்ல நிக்கிறாரு. கையை தட்டுங்க வருது அவருக்கு. தட்டின உடனே நல்லா பாருங்க, இயேசு சிலுவைக்குள்ள வந்த உடனே ஜீவனுக்கு மெதுவா ஏறுறீங்க. கிருபையின் உபதேசம் வந்தனா சரக்கு ஏறி எங்க வரீங்க? மேல வரீங்க. சோ டெவில் மேல இருந்து கீழே கொண்டு வந்தப்ப சிலுவை நம்ம கீழ இருந்து மேலே ஏற்றுகிறது. ரெண்டு மிகப்பெரிய சம்பவங்கள் மறந்துடாதீங்க. ஒன்று பழத்தை புசித்தது,
இன்னொன்று சிலுவையில் இயேசு அறைபட்டது. அடுத்து ரெண்டு முக்கியமான சம்பவங்கள், சீனாய் மலையில் மீறுதலை பற்றியே பேசியது, அடுத்து கிருபையின் உபதேசம் ஜீவனை பற்றியே பேசியது. இது ரெண்டும் இவங்க செஞ்ச ரெண்டையும் என்ன செஞ்சு விடுது, அக்ரிவேட் பண்ணி விடுது, இன்ட்யூஸ் பண்ணி விடுது, ஸ்டிமுலேட் பண்ணி விடுது. பிரமாணம் ஆறாம் பாவத்தை ஸ்டிமுலேட் பண்ணுச்சு, கிருபையின் உபதேசம் இயேசு மரித்ததை ஸ்டிமுலேட் பண்ணி விடுது நமக்குள்ள. அவர்கள் மறுபடி பாவத்தை பேசினார்கள், நாம் மறுபடி ஜீவனை பேசுகிறோம். நான் சொல்லுகிறேன், பாவம் செய்யாதவர்களை மரணம் ஆளும் என்றால் நீதி செய்யாத உங்களையும் என்னையும் ஜீவன் ஆளுகை செய்கிறது. இயேசுவின் நீதி கொப்பாய் நாம் நீதி செய்யவில்லை என்றாலும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடியினால் அந்த ஜீவன் நமக்குள்ளே ஆளுகை செய்கிறது. நீங்கள் ஒருவேளை சோர்ந்து இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கலாம், நிமிந்து இருக்கலாம், அல்லது வந்து ஒரு மாதிரி மைல்டாக போயிட்டு இருக்கலாம், சந்தேகத்தில் இருக்கலாம், குழப்பத்தில் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், உங்களுக்குள்ளே ஒரு ஜீவன் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. அது உங்களை ஜீவனுள்ளவர்களாய் மாற்றும் வரைக்கும் உங்களுக்குள்ளே அது வேலை செய்து கொண்டே இருக்கிறது. உங்கள் சத்துருக்களை அழிக்கிறது, உங்கள் பாதைகளை ராஜபாதையாக்குறது, நீங்கள் தவறானவைகளை தொட்டாலும் சரியானவைகளாக அதை மாற்றுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எனக்குள்ளே ஒரு ஜீவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்கள், எனக்குள்ள ஒரு ஜீவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நான் கிருபைக்குள் இருக்கிறபடினாலே, நான் சிலுவைக்கு ஒப்பான நீதி செய்யாவிட்டாலும் அவருடைய ஜீவன் எனக்குள்ளே, அவருடைய வித்தாகிய எனக்குள்ளே ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. ஆமேன், ஆமேன், ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினால் இந்த நாளிலே பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்ட மரணம், நீதி செய்யாதவர்களை ஆண்டு கொண்ட ஜீவன், நித்திய ஜீவன். விலையின்றி நீங்கள் விற்கப்பட்டீர்கள், ஆகையால் தான் நீங்கள் பணமின்றி மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க விலைக்கு விற்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க விலை கொடுத்துதான் மீட்கப்படணும். ஆனா நீங்க விலையே இல்லாமல் விற்கப்பட்டீங்க. உங்களுக்கு தெரியாமலே ஆதாம் உங்களை வித்தான், அதனால பாவமும் மரணமும் வியாதியும் மீறுதலும் உங்களுக்குள்ள வந்துச்சு. இப்ப உங்க விலையே இல்லாம கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டார். அதனால அவருடைய ஆளுகை எல்லாம் நமக்குள்ள கடந்து வருகிறது. தேங்க்யூ. இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.